நம்ம சேனல் ஷாஸ் ரைட்ஸ் 2K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போறோம். ஸோ 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ற விதமா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று வச்சிருக்கேன். ஸோ 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ என்கிட்ட இந்த புது புது வீடியோஸ்லாம் கண்டிப்பா வரும் அண்ட் நான் நிறைய டிஃப்ரெண்டாக ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ யூடியூப், திஸ் இஸ் ஷாஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க வீடியோஸில். ஸோ அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் மட்டும் ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ணிக்கிட்டேன். பட் இருந்தாலும் அந்த க்வெஸ்சன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு தோணுச்சு. ஸோ அதை ஒரு வீடியோவாக பண்ணி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ 150cc 160cc பைக்ஸ்லலாம் லாங் ரைட் போகலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கைஸ், நான் இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் 150cc 160cc பைக்ஸ் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ShazzRides ShazzRides சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய மோட்டர் பைக் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ShazzVlogs ஷாஸ் விளாக்ஸ். ஸோ அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட பஸ் ரிவ்யூ, ஃபுட் வ்ளாக், அன்பாக்சிங், எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பழைய வீடியோ நைட் டிரைவ் விஷன் கிளாஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைக்ஸ் கேட்டகரிஸ் பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலையா, மேலே காட்சியில் போடுதேன் அண்ட் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ 150cc 160cc பைக்ஸ்லலாம் லாங் ரைட் போகலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக போகலாங்க. போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயம்லாம் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டிரைவ் போகிறதுக்கு 2-3 வீக்ஸ் பிஃபோராக உங்கள் பைக்கை வந்து ஃபுல் ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணுறது நல்லது. அடுத்தது நம்ம ரெண்டாவது விஷயம் பார்க்க போகிறது, உங்கள் பைக் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சர்வீஸ் சென்டர்லேயும் கேட்டுக்கலாம், இல்லைனா லோக்கல் மெக்கானிக்கிட்டையும் கேட்கலாம். ஸோ உங்கள் பைக் வந்து லாங் ரைட் போக உங்கள் பைக் கண்டிஷன் வந்து பற்றி நீங்கள் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர். ஸோ ரெண்டு டயர்லேயுமே ஏர் ப்ரெஷர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் மைலேஜ் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். ஸோ அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் இன்ஜின் ஆயிலை வந்து செக் பண்ணிக்கோங்க. லாங் ரைட் போகிறதுக்கு முன்னாடியே புது இன்ஜின் ஆயில் மாற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா, லாங் ரைடுக்கு நார்மல் ஏரும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட பெட்டராக நீங்கள் யோசிக்கணும்னா நைட்ரஜன் கேஸ் கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஏரோட நைட்ரஜன் கேஸ் வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற பைக் 150 or 160cc இன்ஜினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 60-80 km ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் 80-100 km ஸ்பீட் போகலாம். நீங்கள் போகிறது வந்து 150-160cc பைக், 100 or 100+ ஸ்பீடை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் இன்ஜினை வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும். ஸோ ஓவர் ஹீட் ஆகிறதுனால உங்கள் இன்ஜினுக்கு வந்து அது ரொம்ப பாதிப்பு தரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, எவ்வளோ நேரம் நம்ம மோட்டர் சைக்கிளை வந்து நிற்காமல் ஓட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வரும். ஸோ இந்த கேள்விக்கான சொல்யூஷன், கண்டிப்பாக எவ்ரி 80-100 km நீங்கள் உங்கள் பைக்கை வந்து கண்டிப்பாக நிறுத்தி ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். 100 km மேலே கண்டினியூஸாக நீங்கள் ஓட்டக்கூடாது. ஸோ அப்படி ஓட்டுனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் இன்ஜின் வந்து ஹீட் ஆகும். பிகாஸ் அது பார்த்திங்கன்னா 150cc பைக்ஸ்னால நீங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணி உங்கள் பைக்குக்கு ரெஸ்ட் கொடுத்தா தான் அந்த இன்ஜினோட ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நீங்கள் ஓட்ட 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 அது வந்து இன்ஜின் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். போக 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 உங்கள் பைக் இன்ஜினில் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் ரெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக உங்கள் பைக்குக்கு தேவை. ஸோ அது வந்து கண்டிப்பாக கொடுங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ இல்லையோ. ஸோ 150cc 160cc பைக்ஸ்க்கு நீங்கள் எவ்ரி 80-100 km கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் 150cc ஆர் 160cc பைக்ஸில் லாங் ரைட்ஸ் போகலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ மோட்டர் பைக் அப்டேட்ஸுக்கெலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஃபுட் vlog, அன்பாக்சிங், எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் பஸ் ரிவ்யூக்கு என்னோட இன்னொரு சேனலில் இருக்குது SHAZZVLOGS ஷாஸ் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வீடியோஸ் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாஸ்.